படிச்சவங்கெல்லாம் ஜெயித்தார்களா அப்படின்னு இன்டர்நெட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருந்து தொடங்கி சோசியல் மீடியா எல்லாம் என்ன படிச்சவன் ஜெயிச்சிருக்கான், படிக்காதவங்க தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார்கள். சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, அவரு பில் கேட்ஸ் படிச்சாரா, அவர் படிச்சாரா, ஆயா படிச்சுதா அப்படிலாம் கேட்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பத்து பேர் சொல்லுங்க, படிக்காமல் ஜெயித்தவர்கள் பத்து பேரை சொல்லிட்டீங்களே, பதினோராவது அவர் ஆளை சொல்லுங்க. எவனும் கிடையாது, படிக்காமல் ஜெயித்தவன் பத்து பேரை நீங்கள் சொல்லுவீங்கன்னா, படித்து ஜெயித்த 1,000,000 பேரை நான் சொல்லுவேன், படிப்பு ரொம்ப முக்கியம். டோன்ட் டேக் இட் இன் அ ராங் சென்ஸ். உங்களை திசை திருப்புகிறார்கள். கல்வி தான் நமக்கு முக்கியமானது, அறிவு தான் அற்றம் காக்கும் கருவி. தமிழ்நாடை போட்டு இந்த ரவுண்டு கட்டுறானுங்களே, இந்திய திணிக்கிறேனுங்கிறானுவோ, நீட்டில் கொண்டே சொருகிறேங்கிறானுவோ, லெஃப்டில் ஆப் வைக்கிறானுங்கோ, ரைட்டில் திருப்புறானுங்கோ, நம்ம பசங்களாம் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்பிடுறான். எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இதே நீட்லையும் டாப்பர் நம்ம பையதான் வருவான். அந்த ஃபார்முலா அவன் பிடிக்கணும், அவளை மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எஜுகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். காமராஜர் வந்த பிறகு தான் தமிழகத்திலே கல்வி பெரிய அளவுக்கு தலை தூக்கியது. பசி இருக்கிற பிள்ளையால் படிக்க முடியாது நினைத்த காமராஜர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஏழை பிள்ளை படிப்பதற்கான வாய்ப்பை பள்ளிக்கூடத்தில் உருவாக்கணும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிள்ளை எப்படா படிப்பான்னு சொல்லி யோசிச்சு அவர் அதுக்காகத்தான் கொண்டு வந்தார் இல்லையா. மதிய உணவு திட்டம் வந்த பிறகு தான் நம்முடைய தாத்தாக்கள் காலத்திலிருந்து அப்பாக்கள் காலத்திலிருந்து பெரிய வாரியாக படிக்க போனாங்க. கடைக்கு வேலை போனவங்களேருந்து தொடங்கி சின்ன சின்ன கலப்புடுங்கிற வேலைக்கெல்லாம் போனவங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போனது காமராஜர் கொண்டு வந்த திட்டம் தான். காமராஜர் படிக்காதவர் இல்லையா. நம்ம ஃபஸ்ட்டு படிக்காமல் ஜெயித்தவங்கள ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வைக்கிற ஆள் காமராஜர் தானே. ஆனால் அந்த காமராஜர் படிக்காதவர் தானே, படிக்காதவரையும் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். யோசிச்சு பாருங்கள், படிக்காத ஒரு மனுஷன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆன பிறகு பிள்ளைகளுக்கு படிக்கணுங்கிறதுக்காக சாப்பாடு கொண்டு வாங்க முதல்ல கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த சத்து உணவு திட்டம் அடுத்தடுத்து கண்டுபிடினாங்க. ஏன் படிக்காத ஒருவர் ஏன் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டார். படிக்காத என்னாலே இவ்வளோ செய்ய முடியும்னா, என் பிள்ளைங்கெல்லாம் படித்தா என்னெல்லாம் செய்வாங்கன்னு அவர் கண்ட கனவு தான். இன்னைக்கு முன்னால் உட்காந்துருக்க 1,000,000 பேரும், இவ்வளோ பேரும் அதான். நீங்கள் போய் சொல்லுங்கள் அந்த தம்பி கோவப்பட்டால வடநாட்டிலேருந்து வரவங்களாம் தமிழில் பேசணும்னு சொல்லிட்டு போய் வடநாட்டில் கேட்டு பாருங்கள். வறுமை இருந்தால் பிள்ளைய வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடுவான், வறுமை இருந்தால் செங்கச்சூளைக்கு கூட்டிகிட்டு போயிடுவான், வறுமை இருந்தால் ஆணி அடிக்கிறது கூட்டு போயிடுவான். உசுரே போனாலும் பிள்ளைய படிக்க வைக்க நினைக்கக்கூடிய அப்பனாத்தா இருக்கிற ஸ்டேட்டி தான். ஏன் வாய் த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபார் பேரண்ட்ஸ் இயர் இஸ் எஜுகேஷன். குண்டுமணி தங்கமாவது கழுத்தில் போட்டுக்கணுங்கிற பண்பாட்டு பின்னணியிலேருந்து வந்திருந்தாலும் கூட பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்கான மஞ்சள் கைத்தை மட்டும் கழுத்தில் போட்டுக்கிற அந்த குண்டுமணி தங்கத்தை அடமான வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அம்மா இருக்கிற ஊர் இந்த ஊர். The purpose of education is bigger here. It is not an easy job. You guys can't take these things easy. Social media la vilaiyattu nama padipu onnume kedaiyadhu ungala yamaathravanga pakkam pogadhinga avala makku paya. We have to educate ourselves. Arivu endru dhaan attam kaakkum karivi. Idu mark sambandhapattad mattumilla. படிப்பு தாங்கி சமூக நீதியை சொல்லிக் கொடுத்துருக்கு. இதே தெருல போங்க, யாராவது ஒருத்தன் பொண்டாட்டி ரோட்டில் வச்சு அடிச்சானா விட்டுட்டு போயிருவீங்களா? ஏன் பொண்டாட்டி சொன்னாலும் தூக்கி போட்டு தான் மதிப்பா? அது அப்புறம் பொம்பளை மேலே கையை வைக்கிறேன். எது கொடுத்துச்சு அறிவு? சமூக நீதி கொடுத்துச்சு, கல்வி கொடுத்துச்சு, பெரியார் கொடுத்தார் கொடுத்தானுங்கல்ல. சமூகத்தின் மீது பிரியம் இருக்கிறவன் படித்தவள், இந்த சமூகத்துடைய பிரச்சனைகளை களையெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற பெண் படித்தவள், இந்த சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற தவிப்போடு இருக்கிற ஒருவன் படித்தவன், இந்த சமூகம் இன்னமும் பிரச்சனையில் இருக்கிறது என்று புலம்பாமல் அதற்கான வழியை தேடுகிறவள் படித்தவள். நீ படித்தவனா படிக்காதவனா நீ முடிவு பண்ணிக்க, மற்றவெல்லாம் பிம்பிளிக்கு பிலாப்பி. தட்ஸ் இட்.